சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து இரண்டு முறை கொள்ளையடிக்க வந்த முகமூடி கொள்ளையர்கள் 6 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். திட்டமிட்டு சுவரேறி குதித்து திருட முயன்ற கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கே கே நகர் பகுதியில் வசித்து வருபவர் செல்வராஜ் விஜயா தம்பதியர். இவர்களது இரண்டு மகள்களும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வரும் நிலையில் தம்பதியர் தனியாக வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த வீட்டின் காவலாளியாக நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்த ராஜு என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் 25 இரவு 7 மணியளவில் இவர்களது வீட்டின் பின்புறம் உள்ள சுவரை ஏறி குதித்து உள்ளே புகுந்த முகமூடி அணிந்த மர்மநபர்கள் வீட்டை நோட்டமிட்டுள்ளனர். அப்போது வெளிப்புற வாசல் கதவுக்கு பூட்டு போட வந்த செல்வராஜை மர்ம நபர்களில் ஒருவர் மறைந்திருந்து பின்னால் இருந்து தாக்குதல் நடத்தினார். அவரது கத்தியால் கையில் வெட்டிவிட்டு இருவரும் வீட்டிற்குள் செல்ல முயன்றுள்ளனர். ஆனால் அதற்குள் செல்வராஜ் கூச்சலிட்டு தன் மனைவி விஜயாவை எச்சரிக்கை செய்து வீட்டின் கதவை உள்பக்கமாக பூட்டி கொள்ளுமாறு கத்தியுள்ளார். செல்வராஜ் கூச்சலிட்டதால் பயந்து போன மர்மநபர்கள் உடனே அங்கிருந்து தப்பியோடினர். சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த செல்வராஜை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த காளையார் கோவில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 13 இரவு 9 மணியளவில் மீண்டும் அதே கும்பலைச் சேர்ந்த சுமார் 6 பேர் முகமூடி அணிந்தபடி காரில் வந்திறங்கினர். இந்த முறை காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்ததும் சிசிடிவி கேமராக்களின் வயர்களை துண்டித்துள்ளனர். முன்பக்கம் கார் பார்க்கிங் பகுதியில் இருந்த காவலாளி ராஜுவை தாக்கியதுடன் வீட்டிற்குள் புக முயன்றனர். ஆனால் சுதாரித்து கொண்ட செல்வராஜ் கதவுகள் அனைத்தையும் பூட்டிக்கொண்டு அருகில் உள்ளவர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு உடனே தகவல் கொடுத்துள்ளார். இதனை அறிந்த அந்த கும்பல் மீண்டும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. போலீசார் சிசிடிவி காட்சியில் காரின் காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நம்பர் பிளேட் இல்லாததால் குற்றவாளிகளை பிடிப்பதில் காவல்துறையினர் சிரமம் அடைந்தனர். ஒரே வீட்டில் அடுத்தடுத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருந்து வந்தனர். இந்நிலையில் இரகசிய தகவலின் பேரில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் தொடர்ந்து போக்கு காட்டி வந்த கொள்ளையர்கள் 6 பேர் சிக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஞானப்பிரகாசம், நெப்போலியன், நத்தர் ஷா, அன்சர் அலி, ராஜா, ஹரிசுதன் ஆகிய 6 முகமூடி கொள்ளையர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடிபட்ட கொள்ளை கும்பலின் தலைவன் யார், இவர்கள் வேறு எங்கேனும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா, இவர்களுடன் தொடர்புடைய வேறு யாரேனும் இருக்கிறார்களா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து கைவரிசை காட்டி வந்த கொள்ளையர்கள் சிக்கியிருப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.